ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹரிதாஸ் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான். நான் வந்து லாஸ்ட் இயர் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்ற லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும். பட் நிறைய டிஃப்ரென்ஸ், நாங்கள் டெக்கரேஷன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவே நாங்கள் வந்து அந்த வரலட்சுமி ஆடோல் வந்து நாங்கள் டெக்கோரேட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்து வரலட்சுமி பூஜை நடக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீவியஸ் டே தான். ப்ரீவியஸ் டேக்கு நாங்கள் அந்த பூஜையில் வந்து அம்மன் உட்கார வச்சு அதில் எல்லா பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஆடல் நான் தான் வந்து டெக்கரேட் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். அதுக்குன்னு ஃபவுண்டேஷன், க்ரீம் அந்த மாதிரிலாம் போட முடியாது. பட் ஐலைனர், லிப்ஸ்டிக், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு கண்ணையோ லிப்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து பிரைட்டாக காட்டலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக கொஞ்சம் யோசிச்சேன். ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இல்லைனாலும் ஏதோ இருக்குது. பட் இது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஒரு பூஜா இருந்தாலும், வித்தவுட் மாவேலை வந்து எப்படி இருக்கும், இருக்காது இல்லையா? மாவேலை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால மாவேலை மாட்டியாச்சு. சாரி டிராப்பிங்க்கு வந்து என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் சாரி டிராப்பிங் தனியாக நாங்கள் பண்ணிட்டோம். உங்களுக்கு அதோட வீடியோ வேணும்னாலும் நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் நிறைய என்னென்ன பண்ண அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நான் அதுவே இது ரொம்ப லென்த்தாக வரும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும், அரிசி வச்சுட்டு அரிசி மேலே தான் நம்ம கலசம் வைப்போம். இந்த கலசம் மேலே வச்சுட்டு நம்ம அந்த அம்மனோட ஃபேஸை வந்து நம்ம தேங்காயில் மாட்டி வச்சு சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ஐடோலாக கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போலாம் வந்து அந்த வரலட்சுமி பூஜா சீசன் வந்துட்டாலே அப்படின்னா எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு அம்மனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் டிஃபராக இருக்குது. அதுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸும் அவங்களே வச்சுருக்காங்க. மூக்குத்தியிலேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஒரு செட்டாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் வரலட்சுமி சீசனாகவே இப்போ வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு. நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் வந்து வெறும் கோகனட்டில் மட்டும்தான் வச்சு கும்பிட்டுருந்தோம். பட் ஒன் பை ஒன்னாக இந்த பூஜானால் லைக் யூனோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்று நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லாஸ்ட் 10 to 15 years இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இதில் என்னென்னலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய லீவ்ஸ் இருக்கும், லைக் ஆம்லா லீவ்ஸ் அந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நானும் சாரீ கட்டியிருந்தேன். இது வந்து முத நாள், ஓகேவா? ஸோ முத நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அம்மன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பூஜா தான் ஃபுல்லாக பண்ணுவோம். இது நாங்களே எங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசல்லேருந்து நாங்கள் வந்து அம்மனை அழைச்சிட்டு வரணும். இதுதான் டே ஒன்னோட செரிமனி. அண்ட் வி வில் டூ சம் பூஜாஸ் அஃப்கோர்ஸ். என்னென்ன மந்த்ராஸ்லாம் எங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ டோன்ட் நோ எனி ஏதாவது ஒரு மந்திரம் தெரியல அப்படின்னா யூ கேன் யூஸ் தி காயத்ரி மந்த்ரா. இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் மந்த்ரா. அண்ட் அந்த ஒரு மந்த்ரா நம்ம சொன்னாலே வந்து விச் இஸ் ஈக்குவல் டு யூனோ 108 மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் லேர்ன் தட் மந்த்ரா. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். இது வந்து நீங்கள் எல்லா ஃப்ரைடே ஃப்ரைடே கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். நாட் ஓன்லி ஆன் வரலட்சுமி பூஜா, யூ கேன் டூ திஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரைடே, ஓகேவா? ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஹோப் பிலீவ் தானே. ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ லைக் டு ஃபாலோ யூ கேன் ஃபாலோ, அவ்வளோதான். அண்ட் தென் நாங்கள் வந்து வரமகாலட்சுமியை உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. அண்ட் ஐ டிட் தட் கோலம், அதாவது அது வந்து இந்த சல்லடெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சம்திங், அதை வச்சுட்டு அது மேலே கோலப்பொடி போட்டு அந்த மாதிரி பண்ணேன். பிகாஸ் எனக்கு கோல போடலாம் வராது. பட் இந்த அம்மன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் டே, ஓகேவா? ப்ரீவியஸ் டேல எங்களால் மந்த்ராஸ்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேல எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நாங்கள் வச்ச சேடோவில். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்கறது, பனானாஸ், இந்த மாதிரி கோகோனட், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பூஜை என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே வி யூஸ் டு ஹேவ். அண்ட் நிறையா ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்கும். அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் கூட நாங்கள் வந்து வச்சுருப்போம். அண்ட் முக்கியமாக இந்த டைம் வந்து எல்லாருக்கும் நெல்லிக்காய் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகலாம். டிபெண்டிங் அப்போன் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், நீங்கள் எப்படி இருக்கோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வி கேன் டூ இட் டூ தேட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நம்மளும் நல்லா ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆக ஆக வி கேன் இம்ப்ரூவ் த பூஜா ஆல்சோ.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே பூஜா பண்ணிவிட்டு அண்ட் வரவங்களையும் நாங்கள் வந்து பூஜாக்கு நீங்களும் ஃப்ளவர்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அண்ட் தென் இந்த டெக்கரேஷன் கிரெடிட்ஸும் எனக்கு தான், பட் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் என்னோட இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன் அப்படின்றத. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டைல்ஸு, ஸோ அதுக்கு மேலே வந்து நான் தெர்மாகோல் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பனானா லீஃப் வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே வந்து என்கிட்ட லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னால் எனக்கு தெரிஞ்ச அந்த க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி சம்திங் அந்த ஸ்வஸ்தி சிம்பிள்லாம் வச்சு ஒரு அளவுக்கு பெட்டராகவே நான் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் எப்படி இருக்குது அப்படின்றத அஃப்கோர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இது வந்து சரத் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஒரு நூல் மாதிரி அதுவும் வந்து நம்ம பூஜை முடிச்சுட்டு வி யூஸ் டு ஹாவ் தட் இன் அவர் ஹேண்ட் அப்படிதான் சொல்லணும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வரவங்க எல்லாத்துக்குமே பிரசாதமாக நாங்கள் வந்து கொழுக்கட்டை கொடுத்தோம் அண்ட் பாயாசமும் கொடுத்தோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் பிரசாதம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து அம்மன், ஓகேவா? நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டேன் பூஜா முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குற வீடியோ இது. நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பூஜாக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரொம்பவே சூப்பராக போச்சு பூஜா. அண்ட் பிஃபோர் பூஜா அண்ட் ஆஃப்டர் பூஜா இது ரெண்டுமே வந்து நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டெக்கரேஷன்ஸ் வந்து ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் எடுத்தாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அதோட எண்ட் ரிசல்ட் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக பண்ணோம் அண்ட் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக நாங்கள் வந்து வி டிட் இட், அவ்வளோதான். அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எப்படி பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி ஸ்டார்ட்டே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்படி பண்ணலான்றது கமெண்ட் கேளுங்க. நான் முடிஞ்சால் இவ்வளோ லென்த்தி வீடியோவாக இல்லாமல் ஐ வில் புட் அ ஷார்ட்ஸ் ஓகே ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அண்ட் நான் இடையில பேசுகிறப்போ ஏதாவது விட்டுட்டோ இல்லை வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசினா ஐ ஆம் ரியலி சாரி, பிகாஸ் நான் வந்து ஆக்சுவலி யூ ஆல் நோ ரைட், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அட் த சேம் டைம் நான் வீடியோ எடிட் பண்ணும் அப்படின்றப்போ எனக்கு வந்து சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. இது கூட வந்து ஒரே கட்டில் தான் ஐ ஆம் டாக்கிங் ஓகேவா, நான் கட் பண்ணி பேசல. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இதுக்கும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் ஐ கூடிய சீக்கிரம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல நல்ல வீடியோஸாக அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் டு மீ. அண்ட் இதுக்கப்புறம் உள்ள வீடியோவெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பேசுகிறத நீ பாட்டிக்கிறேன், உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் வீடியோஸ் ஃபுல்லாக ஆடியோவில் இருக்கும், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி ஹாப்பியாக வரமகாலட்சுமி அம்மாவோட பிளெஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கீப் வாட்சிங் அண்ட் டேக் ஹர் பிளெஸிங்ஸ். மறந்துடாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா? கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹாப்பி. Check it out.